சாந்தி ஆன்மீக சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் சாத்வீக உணவு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் சோ இந்த சாத்வீக உணவு நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போவது அதாவது உங்க வீட்ல திடீர்னு யாராவது விருந்தாளி வந்துட்டாங்க திடீர்னு ஏதாவது ஃபங்க்ஷன் வர மாதிரி இருக்கு அல்லது பாபாக்கு போக வைக்கணும் திடீர்னு நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும்னா அடுப்பு இதெல்லாம் தேவையில்லை அதாவது நாம செய்யக்கூடிய ஒரு நல்ல காஸ்ட்லியான இனிப்புன்னு சொல்லலாம் அதே நேரத்துல ஆரோக்கியமான இனிப்புன்னு சொல்லலாம் அடுப்பு இல்லாமலேயே ரொம்ப சகஜமாக 10 நிமிடத்துல ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அதுதான் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை பர்மி இது வந்து நம்ம சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னா 1 ரூபாய் இனிப்பு கடையில விற்பாங்க 1 ரூபான்னு சொல்லிட்டு ரவுண்ட் ரவுண்டா சின்ன பிள்ளையில எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இனிப்பு தான் இப்ப நம்ம எப்படி சாப்பிட்டு செய்ய போறோம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி யார் வேணா செய்யலாம் இது செய்யறதுக்கு வந்து ரொம்ப டைம் தேவைப்படாது அடுப்பு தேவைப்படாது நம்ம எல்லாமே மிக்சியில போட்டு அடிச்சுட்டு நம்ம கலந்து பர்ஃபி மாதிரி செய்ய போறோம் இப்போ அதை எப்படி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பொட்டுக்கல்ல பர்ஃபி செய்யறதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்ன அப்படின்னாக்கா பொட்டுக்கடலை வந்து 1 கப் இந்த பொட்டுக்கடலையோட ஒரு 10 பாதாம் வந்து வச்சிருக்கேன் எதுக்காகனா பொட்டுக்கடலையும் நமக்கு பொதுவா தெரியும் உங்களுக்கு பொட்டுக்கடலை நிறைய வந்து ஊட்டச்சத்து இருக்கு அதே நேரத்துல இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் வரணும் இன்னும் கொஞ்சம் சத்தா இருக்கணும்ங்கிறதுக்காக அதல ஒரு 10 பாதாம் பருப்பு நாம வந்து சேர்த்துக்கிறோம் அதுக்கு அப்புறம் வந்து 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் வந்து சக்கரையை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் சக்கரை பொடி வந்து 1 கப் அதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி வாசனைக்காக ஏலக்காய் பொடி வச்சிருக்கோம் அதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு தூத் பேடா மாதிரி ஒரு டேஸ்ட் வரும் தூத் பேடா மாதிரி இருக்கும் பால்கோவா பண்ற மாதிரி பண்றதனால அந்த பால்கோவா வாசனை வரதுக்காக ஒரு 2 ஸ்பூன் வந்து பால் பவுடர் வச்சிருக்கோம் மேல அது பிசைஞ்சி சாஃப்ட் ஆக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூனோ அல்லது 1 ஸ்பூனோ நெய் போட்டு அதை பிசைறதுக்காக நெய் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வேணும் அப்படினாக்கா தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து நாம வந்து பிசைஞ்சி நல்ல சப்பாத்தி மாவு பக்கத்துல பிசைஞ்சி அதை நாம வந்து பேடா ஆக்க போறோம் அதை எப்படி செய்யலாம்ங்கறத இப்ப நாம பார்க்கலாம் இந்த தூத் பேடா செய்யிறதுக்கு முதல்ல ஒரு சுத்தமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதுல வந்து இப்ப நான் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் 1 கப் பொட்டுக்கடலையோட அந்த 10 பாதாம் போட்டு பொடி பண்ணி இந்த மிக்ஸி ஜார்ல நான் வச்சிருக்கேன் இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல இருக்கக்கூடிய இந்த பாதாமும் பொட்டுக்கடலை பொடியையும் அதாவது இந்த 1 கப் அளவுக்கு அது இத நம்ம சேர்த்துக்கிறோம் அதுக்கு அப்புறம் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் நீங்க வந்து ஏலக்காய் தூள் இல்ல அப்படினா இந்த பொட்டுக்கடலையோ அல்லது சக்கரையோ பொடி பண்ணும்போது அதுலயே ஒரு 5 ஏலக்காயை வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா அது வந்து அதோட சேர்ந்துரும் அதுக்கு அப்புறம் இந்த பால் பவுடரை அதை நம்ம சேர்த்துக்கிறோம் பால் பவுடர் சேர்த்து பிசையும்போது சாஃப்ட்னஸும் வரும் அதே நேரத்துல பால் கோவா மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு அப்புறம் 1 கப் வந்து ஜீனி பவுடர் சேர்த்துக்கிறோம் சோ இது இப்ப நம்ம நல்லா பிசையணும் பிசையறதுக்கு முன்னால நாம நல்லா கலந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இது நல்லா எல்லாம் ஒன்னு சேர்ற மாதிரி நல்லா கலந்துக்கணும் கலந்துக்கிட்ட பிறகு நாம வந்து கொஞ்சம் நெய் போட்டு இதை நாம பிசைய போறோம் நல்லா கலந்தாச்சு நெய் வந்து சூடு பண்ணணும்னு தேவை கிடையாது நீங்க சப்பாத்தி மாவு மாதிரி பிசையும் போது அந்த இதுலயே வந்து அது நம்மளுடைய கை பக்குவத்திலே சூடாகி இந்த மாவு வந்து நல்ல பர்பி போடுறதுக்கு வந்து ஏதுவானதாக தகுதியானதாக நல்லா இருக்கும் இப்போ நாம இத பிசைஞ்சிக்கலாம் அப்படி வந்து இதுலயே பிசையறதுக்கு உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் வரலனா அதுக்கு தேவையா 1 ஸ்பூன் நம்ம வந்து பால் போட்டுக்கலாம் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சோ இது வந்து வெறும் நெய்யிலே இது வந்து நீங்க நல்ல பர்பி ஆக்கிட்டீங்கனா இது நிறைய நாளைக்கு வச்சுக்கலாம் கெட்டு போகவே போகாது ஆனா பால் கலந்தீங்க அப்படினாக்கா 1 வாரத்துக்கு மட்டும் தான் இத வச்சுக்க முடியும்
ஸோ இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனு. ஏன்னா என் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்றதுக்காக அதுதான் இப்போ நல்லா நம்ம பிடிச்சா பாருங்கள் பிடிக்கிற பதத்துக்கு வருது. இன்னும் நம்ம அதை பிசைய பிசைய சப்பாத்தி மாதிரி சாஃப்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து நல்லா நான் ரெண்டு ஸ்பூன் வந்து பால் ஊற்றி தான் பிசைஞ்சேன், ஏன்னா சாஃப்ட்னஸ் வரணுங்கிறதுக்காக. பாருங்கள் இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இது மாதிரி உருண்டை உருண்டையாக உருண்டை உருண்டையாக உருட்டி உங்கள்கிட்ட ஏதாவது அச்சு இருந்ததுன்னா அந்த அச்சில் போட்டு செய்யலாம், இல்லைன்னா இப்படி இப்படி வைக்கலாம். நீங்கள் கடையிலலாம் பார்த்துருப்பீங்க பால்கோவா வந்து விற்கும், அச்சில் போட்டிருப்பாங்க. இது நான் அச்சில் போடலை, அச்சு இல்லாததுனால நான் இது மாதிரி வச்சுருக்கேன். இப்படியும் வைக்கலாம், இல்லைனாக்கா இந்த ட்ரேயில் வந்து மொத்தமாக போட்டு நல்லா ஆறின பிறகு நல்லா இதாக பண்ண பிறகு நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். கேக் மாதிரி இப்போ பர்பி மாதிரி கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஈஸியாக செய்யறது ஈஸி, இது சாப்பிட்றது ரொம்ப ஈஸி, கஷ்டமாக இருக்காது. இது திகட்டாது, நல்ல பொட்டுக்கடலை பாதாம் இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப சத்தான ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் கொடுக்கலாம். பாருங்க ரொம்ப அழகான தூத் பேடா மாதிரி பொட்டுக்கடலையில் பேடா செஞ்சாச்சு. இது வந்து வாசனையும் வாசனையாகவும் இருக்கும், பால் டேஸ்ட்டும் இதில் நிறைஞ்சிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாபாவுக்கு போகு வைங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த போகு கொடுத்து எல்லாருடைய வாயையும் மனசையும் இனிமையாக ஆக்குங்கள். இதுதான் பொட்டுக்கடலை பேடா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக இது என்ன பண்ணால் டைட்டாகிடும். இப்போ கொஞ்சம் தளத்தே தெரியுது, இது வந்து கை சூடுனாலே இப்போ தளத்தே தெரியுது. நேராக வந்து உங்களுக்கு டைட்டாக சாதாரண பர்பி மாதிரி மாறிடும். இந்த பொட்டுக்கடலை பேடாவை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த நிகழ்ச்சி வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பி கே ஞானம். ஓம் சாந்தி.